குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் கிளாஸ் பார்க்க போகிறோம். தமிழில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்மா, பாடம் பார்த்தோம் வளர் தமிழ், அதில் தமிழ் பற்றி தான் பார்த்தோம். இதில் கனவு பழித்தது அப்படின்னு கடிதம் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம தமிழில் உள்ள இலக்கியங்களை பற்றி அதோட சிறப்புகளை பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா? இது விரிவானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நுழையும் முன், தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு, இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு. தமிழில் என்ன சொல்கிறாங்க, இயலும் இருக்குது, இசை, நாடகம், முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது மூணும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அறிவியலும் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டு இருக்கிறார்கள். தமிழுக்கு அறிவியல் வந்து புதுசாக சொல்ல போகிற விஷயம் கிடையாது. அது வந்து அன்னையில் இருந்தே, பழங்காலத்தில் இருந்தே அறிவியல் செய்தியை இலக்கியங்கள் வாயிலாக சொல்லிட்டு வராங்க. நம் முன்னோர்கள் இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா? அப்படி நம்ம முன்னோர்களில் இலக்கியங்களாக கூறின செய்திகளை இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? முத இன்சுவை, ஒரு பொண்ணு இன்சுவை, அவங்க மதுரையில் வசிக்கிறாங்க. அவள் வந்து அவங்க அத்தைக்கு, சென்னையில் இருக்க அவங்க அத்தைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள். என்ன அப்படின்னு பார்க்கலாம். அன்புள்ள அத்தைக்கு வணக்கம், நான் நலம், நீங்கள் நலமா? என்ன சொல்கிறா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? என் பள்ளி பருவ கனவு நனவாகி விட்டது அத்தை. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அந்த இன்சுவைக்கு ஒரு எய்ம் இருந்திருக்கு, அது நினைவாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்து கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படித்தபோது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், நே நினைவிருக்கிறதா? என்ன சொல்கிறா, எனக்கு விண்வெளி அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன், எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, உங்களை தான் நான் நினச்சேன், நான் 6th படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுனேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. 6th படிக்கிறப்ப அவங்க என்ன லெட்டர் எழுதியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களை போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன், அது உங்களுக்கும் தெரியும். என்ன சொல்கிறான், வருங்காலத்தில் உங்களை மாதிரியே நான் அறிவியல் துறையில் வேலை பார்க்கணும், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில், அதுவும் தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன், அது உங்களுக்கே தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழில் படித்தா அறிவியல் அறிஞராக ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னால் சாதிக்க முடியாதா, தமிழில் படித்தா என்னோடய கனவு நிறைவேறாதாத்த அப்படின்னு சொல்லி எனக்கு வழிகாட்டுங்கள், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு லெட்டர் எழுதியிருக்கா இன்சுவை. இப்போ அதை ஞாபகம் வச்சு அவங்க அத்தையிட சொல்கிறா. ஏன்னா இப்போ அவள் அறிவியல் அறிஞர் ஆகிட்டா இல்லையா, அதனால். அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள். அந்த லெட்டருக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு நிறைய கடிதங்கள் எழுதினீங்க, செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள். பல நடக்கிற விஷயங்களை சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தினீங்க. என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள். ஐயங்கள் அப்படின்னா சந்தேகங்கள், என்னோட சந்தேகங்கள் பயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்து வச்சிங்க. என் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களே. எனக்கு என்னோட கனவை நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது உங்களோட லெட்டர்ஸ் தான். அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன். அந்த லெட்டரெல்லாம் நான் இன்றைக்கும் பத்திரமாக வச்சுருக்கேன். என்னோடய உயர்வுக்கு காரணம் அந்த லெட்டர் தான். அதை மீண்டும் மீண்டும் படிக்கிறப்ப என்னோட வாழ்க்கையில் நான் இன்னும் சிறப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அத்தைக்கு அவள் லெட்டர் எழுதுகிறான். லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணோன்னே அவங்க அத்தைக்கு லெட்டர் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அத்தை என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இடம், அவங்க சென்னையில் இருக்காங்க இல்லையா, இடம் சென்னை, தேதி போட்டிருக்காங்க. அன்புள்ள இன்சுவை, இங்கு நான் நலமாக இருக்கிறேன், உன் கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய், மகிழ்ச்சி. என்ன சொல்கிறாங்க, நான் இங்கே நல்லா இருக்கேன், உன்னோட கடிதம் எனக்கு கிடச்சிச்சு, நீ 6ஆம் வகுப்பிலே உன்னோட இலக்கை முடிவு பண்ணி வச்சிட்ட, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம்.
சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. என்ன சொல்கிறாங்க, நம்ம தமிழில் படித்தவங்க தான் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. சாதனையாளர்களுக்கு தமிழ் தன்னோட மொழியில் பேசுகிறது தான் சிறப்பு. தாய்மொழியில் படித்தவங்க தான் நிறைய பேர். சாதனைக்கு வந்து ஒரு மொழி தடையாக இருக்காது என்றைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் வந்து நீண்ட காலமாகவே அறிவியல் சிந்தனையோட விளங்கியிருக்காங்க. தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றின் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன். தமிழ் இலக்கியங்களில் நிறைய அறிவியல் சிந்தனைகள் இருக்குது, அதில் சிலவற்றை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது என்னது, ஐந்து, இவ்வுலகம் தோன்றதுக்கு அறிவியல் உண்மை இல்லையா, என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். அந்த ஐந்து இதை வச்சு தொல்காப்பியத்திலே வந்துருச்சோம். அப்போ எப்போ வந்து தொல்காப்பியம் தானே முதல் காப்பியம், அப்போவே அவர் எழுதியிருக்காரு. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மலையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் நாற்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. கடல் நீர் ஆவியாகி மேகமாகி அதுக்கப்புறம்தான் மழை வரும்னு சொல்லி நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்துருக்கோம். ஆனால் அதை முதையே முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள் அதிலேயே சொல்லிட்டாங்களாம். திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து. ஆழம் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என ஔவையார் பாடலில் குறிப்பிட்டுள்ளது. இந்த மாதிரி ஒவ்வொரு சயின்டிஃபிக்கான விஷயத்தையும் ஒவ்வொரு நூல்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொல்காப்பியத்தில் வந்து என்ன பார்த்தோமா, நிலம், தீ, நீர், வழி வீசும் போது ஐந்தும் கலந்த மயக்க முலகம் ஆதில், கார் நாற்பதில் கடல் நீர் முகந்த கமஞ்சுளி எழிலி அப்படின்னு பார்த்துட்டோம். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்று பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. பதிற்று பத்துங்க பாருங்கள், நெடுவெளுசி நெடுவசி பரந்தவடு, இது வந்து பதிற்று பத்தில் இடம்பெற்றிருக்கு. சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா. இன்னைக்கு உள்ள மெடிசன்ஸ் எல்லாமே அன்னைக்கே இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து தான் இது. இக்கருத்தை திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதி பாடியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, திணையளவு போதா சிறுபுல் நீர்கண்ட பனையளவு காட்டும். தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகின்றனர். அறிவியல் துறையில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே நம்ம தமிழர்கள் தான் உயர்ந்து வர்றாங்க. சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள், அவங்க சாதனையாளர்களோட வாழ்க்கையை பற்றி நீ அறிஞ்சுக்கோ, நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும், நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும், அறிவியல் மனப்பான்மை பெருகும். என்ன சொல்கிறாங்க, நம்ம ஊரில் இருக்க நூலகம், நூலகம்னால் லைப்ரரி இல்லையாமா, நூலகத்துக்கு போய் நிறைய புக்ஸ் இருக்கும், அங்கே இருக்க புக்கெல்லாம் உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும், தொடர்ந்து முயற்சி செய், நீ வெல்வாய், உன் கனவு நனவாக வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறாங்க, உன்னோட கனவு நனவாக என்னோட வாழ்த்துக்கள், நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சேன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றியடைவ அப்படின்னு சொல்லி அன்புடன் அத்தை நறுமுகை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. ஓகேம்மா, பாய்.